ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காலேஜ் ஆஃப் தமிழ். இந்த வீடியோவில் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் வந்து யார் யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி காலேஜ் ஆஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டிஎன்இஏ இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ரிலேட்டடாக எந்த டவுட் இருந்தாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் பின்ட் கமெண்ட்லேயே கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். செப்டம்பர் 3rd நாளைக்கு மார்னிங் 10 வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 3 மாணவர்களுக்கு அப்வர்ட் ரிசல்ட் வந்து நாளைக்கு மார்னிங் வந்து ரிசல்ட் வெளியிடுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் நாட் அலாட்டட் வந்திருக்கு, அதே போல் டிக்ளைன் அண்ட் அப்வர்ட் கொடுத்த மாணவர்களுக்கு உங்களுக்கு கிடைச்ச காலேஜ் வந்து உங்களுக்கு பிடிக்கல, ஸோ அந்த மாதிரி இருக்கிற மாணவர்களை வந்து நீங்கள் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்க்கு நீங்கள் நியூவாக ரெஜிஸ்டர் பண்ணலாம். உங்களுக்கு ரிசல்ட் வந்து மார்னிங் 10:00 வரனால, ஸோ உங்களால் வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஆனால் ஈவினிங் 5 வரையும் டைம் இருக்குது, ஸோ அதுக்குள்ளே நீங்கள் யோசிச்சுட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு வேலை வந்து நாட் அலாட்டட் வந்ததா, ஸோ அந்த மாதிரி மாணவர்கள் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கான வேகன்சி லிஸ்ட்டுமே நாளைக்கே வந்து வெளியிட்டுருவாங்க. ஸோ வேகன்சி லிஸ்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் பிடிச்ச காலேஜ் இருக்கா, ஸோ இந்த மாதிரி வேகன்சி லிஸ்ட்டு பார்த்துட்டுமே நீங்கள் வந்து சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ரிலேட்டடாக எந்த டவுட் இருந்தாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் பின் கமெண்ட்லேயே கொடுக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணாமல் போட்டு வாட்ஸ்அப் போக நீங்கள் எந்த டவுட் இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.